குரூப்போ ஒரே கட்சியில எப்படிங்க இருக்கு? ஏண்டா நீ அமிதாப் பச்சன், இவன் தர்மேந்திரா, இவன் யாரா? நான் அஸ்ராணி. உங்க பாரம்பரியக்கு அந்த பாட்டு பாட யோகியம் இல்ல. வந்தது ராங், இதுல தாங்க. வாட் ஆங்கிள் இஸ் தி பெஸ்ட் ஆங்கிள் அப்படினு பார்த்துட்டு வேலை பார்க்கறாரு நம்ம அண்ணாமலை. ஆ முத்து, எவ்வளவு படிச்சிருக்க? வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்க. உனக்கு வேலை செய்யவே ஏப்பா நொந்து போய் இருக்கிறது. நேத்து வந்து வந்து பண்ற உழைச்சு சாப்பிடணும். சங்கிகள்லாம் அது உண்மையா பொய்யானே தெரியாம அத ஃபுல்லா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல சங்கிய பொழப்பு. அசிங்கப்பட்டு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கறீங்க நீங்க, ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு நான் கிழிச்ச ஒரு சுடியா கூட குடி போக மாட்டேங்கறீங்க. எல்லாரும் சேர்ந்து தூக்கி போறீங்க. உண்மையான படத்தை இந்த பக்கம் போட்டு, மஞ்சச்சால கட்டி நிக்கிற வாணதியக்கா படத்தை இந்த படம் போட்டு, கழுவி கழுவி ஊத்துறாங்க நம்ம ஆட்கள். அன்னைக்கு உன் மச்சான் எப்படி திட்டினா உன்னை? எப்படி வீட்டுக்கு போனா லட்சுமி அதே குடிசைக்குள்ள தான் உட்கார்ந்திருக்கு. எங்கம்மா அந்த 24 லட்சம்னா? சும்மா கூப்பிட்டு நிக்க வச்சு போட்டோ எடுத்துட்டு என் போட்டோ போட்டு ஏமாத்திட்டாங்கம்மா. இது ஃபேக் நியூஸ், இது ஒரு பொய் நியூஸ்மா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. தம்பி, ஒரு மனுஷன் பொய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசக்கூடாது. பிரதம மந்திரியினுடைய ஆவாஜ் யோஜனாவே அந்தரத்துல போட்டோஷாப்ல போயிட்டு இருக்குன்னா பாத்துக்கங்க. போட்டோ இவங்களுக்காத மாதிரி ஒரே ஒரு எம்டி மட்டும் இருக்கு. ஆனா எல்லாம் இப்படி வந்துருங்க. இப்படி எடு, இங்க இதோ இது ஒரு ஆங்கிள் எடு, இப்படி கேக்குற மாதிரி வந்தாரு. அப்படி கேக்குற ஏமாத்தி போலியான தகவல்களை பரப்பி ஓட்டு அறுவடை செஞ்சிடலாம், மக்கள் மனசுல இடம் பிடிச்சிடலாம் அப்படின்னா அது ஒருபோதும் நடக்காது. என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சிராங்க. இப்படி சிக்கி சின்ன பின்னமாகி அசிங்கப்பட்டு ஆட்டோல ஏற வேண்டி இருக்கும். இப்படி அடிக்கிறாங்க உங்களை? அப்படி பண்ண உங்களை சும்மா விட கூடாது. தம்பி, இப்போதைக்கு வீர முக்கியம் இல்ல, விவேகம் தான் முக்கியம். சட்டு போட்டு ஸ்பாட்ட காலி பண்ணி நம்ம ஏரியா பக்கம் போயிருவோம். ஒரு கட்சியில் இருக்கிற எல்லோரும் ஒரே மாதிரியான நடவடிக்கைகளை கொண்டவர்களாக இருக்கும். ஒரே மாதிரியாக ஏமாற்றுபவர்களாக இருப்பது, ஒரே மாதிரியாக மக்களை கிள்ளுக்கிரைகளாக நினைப்பவர்கள். வச்சு ஃபாலோ பண்றான் உன் கொண்டதாண்ட உன்ன ஃபாலோ பண்ணது என் மண்டை. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனா? ஒரே போல போட்டோவுக்கு போஸ் கொடுப்பவர்களாக இருப்பது. மொத்த வடிகட்டுனா அத்தனை அயோக்கியத்தனம் பண்ற குரூப்பும் ஒரே கட்சியில எப்படி இருக்கு? நீங்க எரிஞ்சு சாம்பல் ஆகி அந்த சாம்பல் எடுத்த மக்கள் கையில கொடுத்து உங்க கட்சி மாறத நான் காப்பாத்துறேன் தெளிவா. கட்சி மாறத நான் காப்பாத்துறேன். கொலகாரன், கொள்ளக்காரன், பொம்பளை பொறுக்கி, அப்புறம் முடிச்சவிக்கு, எல்லாரும் மொத்தமா ஒரே கட்சியில. ஆச்சரியங்க, பிஜேபி வந்து அப்படியே செதுக்கப்பட்ட கட்சிங்க. அப்படியா? வட இந்திய ஊடகங்கள் சும்மா வரலங்க. டைம்ஸ் நவ்வு, ஐயோ மச்ச அசிங்கப்படுத்துதுங்க, காரி காரி துப்புதுங்க. உண்மையிலேமா பாருங்க. என்னடா இந்நேரத்துல லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க, என்னாச்சு? அத நினைச்சேன், கிரிச்சேன்.